ஒவ்வொரு புத்தாண்டொன்றும் புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வது பலரின் வழக்கம். இந்த புத்தாண்டில் அப்படி என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறீர்கள் என்று சிலரிடம் கேட்டபோது அவர்கள் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். அரியர் வைக்கக்கூடாது காலேஜில். 3 இயர்ஸுமே வந்து அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஜாப் போஸ்டிங்க்கு போகணும். அப்புறம் வந்து நல்ல ஒரு ஜாப் போயிட்டு யார் கையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஜிம்முக்கு போகல, சரி ரெண்டு வருஷமாச்சு ஜிம்முக்கு போவோம். 2023 போயிட்டு உடம்புலாம் ஏற்றிட்டு நல்லா ஸ்டைலாக மாசாக மாறலான்னு இருக்கும். நடக்குமான்னு தெரில, ரெசல்யூஷன் எடுத்து பார்ப்போம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ரொம்ப வெயிட் போட்டாச்சு, சரி கொஞ்சமாச்சும் குறைக்கணும்னு பார்த்தோம். 4 கிலோ குறைஞ்சிருக்கு 1 வருஷத்தில், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு இந்த வருஷம் ரெசல்யூஷன். அவ்வளோதான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டினியூ வர வரைக்கும் இந்த ரெசல்யூஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 2022 வந்து ஜாப் ட்ரை பண்ணேன், எக்ஸாம்லாம் படித்தோம், ஒன்றும் செட் ஆகலை. அதில் 23 வந்து பிஸ்னஸில் இருக்கேன் சார். ஹஸ்பண்டோட இருந்து பிஸ்னஸே வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதாங்க சார் 23 எய்ம். இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு 1 தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா, அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 2022 எடுத்த ரெசல்யூஷனே மறந்துட்டேன். இனிமே எடுக்க போற ரெசல்யூஷன் என்னன்னா, எடுத்த ரெசல்யூஷனை மறக்காம இருக்கணும் அப்படின்றதான் ஒரு ரெசல்யூஷனே. இந்த வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணுன்றது என்னோடய ட்ரீமு. போன வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தேன், ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. இந்த வருஷம் நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணி ஜிம் போய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நடக்கும் நடக்கும். இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு 1 தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா, அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.